அடுத்ததாக அந்த மேலப்பாளையத்திலிருந்து ஒரு விவாத அழைப்பு கொடுத்து ஒரு வீடியோ பரவிக்கொண்டே இருக்கிறது. என்ன விவாத அழைப்பு என்று சொன்னால், இவர்கள் வந்து டிஎன்டிஜிலிருந்து ஒரு நோட்டீஸ் போட்டிருக்கிறாங்க, இந்த மாதிரி மூலதை பற்றி நிரூபித்தால் 1 கோடி தருவோம், 1 கோடி ரூபா பரிசு என்று போட்டாங்க. அதை பிடிச்சிக்கிட்டு என்ன செய்கிறாருன்னா, அந்த ஒரு எதிர்த்தரப்பில் உள்ள பரேலவி மூலவி ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா, சவால் விடுறார், நீ 1 கோடி ரூபா தர்றங்கிறீங்களா, 1 கோடிலாம் தர வேணாம், நான் வந்து விவாதத்துக்கு வர்றேன், அதில் ஒரு என்கிட்ட காசுலாம் கிடையாது, 3 லட்சம் ரூபா தான் செலவாகும், அந்த 1 கோடியில் 3 லட்சம் ரூபா செலவு பண்ணி நீ விவாதத்துக்கு ஏற்பாடு பண்ணு, இதே மேலப்பாளையத்தில் வர்றேன், சம்சுல்லுகாவைத்தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி, அவர் ஒரு மூடுதலில் ஒரு சிறுக்கு வைக்கிற வரி கூட இல்லை அப்படின்னு சொல்லி, குறிப்பாக சம்சுல்லுகான்னு சொல்லி அந்த ஜமாத்தை சொல்லி விவாதத்துக்கு அழைத்திருக்கிறார். இந்த விவாதத்துக்கு அழைத்ததை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க நம்மள்கிட்ட கேட்குறாங்க. விவாத அழைப்பை பற்றி இது நமக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம், அவங்கள்ட்ட கேட்டிருக்கிறாங்க. எந்த ஒரு காலத்திலையும் மௌலுதை வந்து நியாயப்படுத்த இயலாது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அது மௌலுது வந்து தவறு என்பதற்கு பல விவாத களங்களில் நம்ம நிரூபித்து இருக்கிறோம், நூல்கள் வழியாக எழுதியிருக்கிறோம், அதற்கெல்லாம் அவங்களுடைய மழுப்பக்கூடிய பதிலை சொன்னாலும் அதற்கு நம்ம பதிலை கொடுத்துருக்குறோம், அப்படியெல்லாம் நடந்திருக்கிறது. ஆனால் இப்போ வந்து பகிரங்கமாக அவர் ஊரில் நுழைஞ்சு கூப்பிட்டாங்கன்னு சொன்னால், இப்போ என்ன கடமை, எல்கேஜி மேட்ரு தானே, இதுக்கு நீங்கள் ஈஸியாக என்ன செய்யலாம், போகலாம், போய் முறியடிக்கணும். முறியடிக்கும்போது இந்த கிறிஸ்துவ விவாதம் பண்ணும்போது செப்பையாக்கிட்டு வந்துட்டீங்கள அப்படி இல்லாமல், கரகாட்டக்காரனை விட்டு கையக்கால் ஆட்ட விட்டீங்களே அப்படி இல்லாமல், கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி சரியாக போய் என்ன செய்யணும், எதிர்கொள்கிற கடமை இருக்கிறது. செலவு விஷயத்துக்கு செலவு நம்ம அது எப்படி நம்ம செய்கிறதுன்னு கேட்கக்கூடாது. சில நேரங்களில் தாவாவுக்காக வேண்டி விவாதங்களில் இருதரப்பு செலவை நம்ம ஏற்று இருக்கிறோம், முன்மாதிரி இருக்கிறது. ஜெபமணியோட விவாதம் பண்ணணும், 10 காசு என்கிட்ட இல்லைன்ட்டார். கிறிஸ்தவோட விவாதம் 4 நாள் பெரிய மண்டபம் பிடிச்சி பெரிய அளவில் பட்ஜெட் செலவு பண்ணி அது அனைத்தையுமே யார் ஏற்றுக்கிட்டது, அன்றைக்கு இந்த ஜாக்குங்கிற அப்புறம் ஜாக்கு நம்ம இருந்தோம், ஜாக்கு நிர்வாகம் ஏற்றுக்கொண்டு தான் அந்த விவாதத்திற்கான செலவுகளை எல்லாம் செய்தார்கள். ஜெபமணிட்டு 10 பைசா வாங்கவில்லை. அப்போ அந்த மாதிரியான ஒரு விவாதம் நடக்கணும், நம்மளை பற்றி பேசுகிறோம், அதை முறியடிக்கணும் என்று சொன்னால் இந்த காசை காரணம் வைத்து கொண்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அதை செஞ்சோம். அதே மாதிரி பகுத்தறிவாளர்கள் என்று சொல்லக்கூடியவங்க இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தி பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர்களோட விவாதம் ஒன்று ஏற்பாடு செஞ்சோம். அப்போ அவங்க இந்த பொருளாதார விஷயமா அவங்கள்ட்ட வசதி இல்லைன்ட்டாங்க, நம்ம தான் எல்லாமே செஞ்சோம், தங்குற வசதியிலேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாம் செஞ்சோம். அதை கூட விவாதத்தில் ஒருத்தர் மாநில நிர்வாகிக்கு ஒருத்தர் சுட்டி காட்டி அசிங்கப்படுத்தி அப்புறம் கேவலப்பட்ட மாதிரி நிலையெல்லாம் ஏற்பட்டுச்சுல, அதெல்லாம் ஏன் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம செலவு பண்ணனால தான். அதனால இந்த செலவு பண்ண சொல்கிறாங்கிற காரணம் காட்டலாம் தப்பிச்சு ஓடாதீங்க, நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளலேன்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணுனா இன்ஷால்லாஹ் நம்ம என்ன செய்வோம், அதை எதிர்கொள்ள வேண்டியதில் எதிர்கொள்வோம். அழைப்பு விடப்பட்டிருக்கிறது, இது வந்து மூலது சம்பந்தமான விஷயம். இதில் வந்து நீங்கள் மௌனம் காத்தாலும் சரி, போய் கரகாட்டம் ஆடிட்டு வந்தாலும் சரி, பயங்கர பின்னடைவாக போயிடும். ஒழுங்காக தயார் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி அதுக்குரிய முறையில் அது எதிர்கொள்கிற கடமை இருக்கு என்பதை சொல்லி கொடுக்குறோம், அவ்வளோதான். இப்போ நம்ம போய் நுழைய மாட்டோம், என்ன ரியாக்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கொண்டு நம்ம என்ன செய்வோம், அதை எதிர்கொள்வோம். அது ஒரு விஷயம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு நஸ்தயீனு நஸ்தஃகிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையாத்தி அமாலினா மை யஹதி இல்லாஹ் ஃபலா முதில்லா மைதுலில் ஃபலா ஹாதியலா அஷஹத லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரிகலா வா அஷஹது அன்ன முஹம்மதன் அப்து ரசூல் அம்மா பாத். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்கும் பொழுது இஸ்தாதன ரஜுலுன் அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அனுமதி கேட்கிறார் ஒரு மனிதர். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அனுமதி கொடுக்குறாங்க, அவர் வீட்டுக்குள்ளே வரார். வரக்கூடிய சமயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் சொல்கிறாங்க, பீஸ் அஹுல் அஷீரா, இந்த குலத்திலே இவர் தான் ரொம்ப கெட்டாள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பற்றி தன் மனைவியிடத்தில் எச்சரிக்கை செய்கிறாங்க. அவர் உள்ளே வந்த பிறகு அந்த மனிதரிடத்தில் முகமலர்ச்சியோட இனிமையாக எளிமையாக அல்லாஹ்வுடைய தூதர் யதார்த்தமாக பேசி அவரை வழி அனுப்புகிறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, அவர் வரும்பொழுது அவரை பற்றி எச்சரித்தீர்களே, ஆனால் அவர் வந்த பிறகு அவரிடத்தில் ரொம்ப தன்மையாக பேசுகிறீங்களே அல்லாஹ்வுடைய தூதரை கேட்கும் பொழுது, அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஷர்ரன் நாஸ், மக்களிலே வந்து தீய மனிதர் யார் கேட்டால், யாருடைய பேச்சை கேட்டு அருவருக்கத்தக்க அவங்களுடைய பேச்சை கேட்டு மக்கள் ஒதுங்கி செல்கிறார்களோ அவர்கள் தான் தீயவர்கள், அந்த மாதிரி ஆள் இவர் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அருவருக்கத்தக்க ஆபாசமான பேச்சுக்களை பேசுவதே ஒரு அடியார் ஒரு மனிதர்கள் என்ன செய்யணும், அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இறை நம்பிக்கை கொண்டவர்கள் நம்ம பேசக்கூடிய பேச்சை கேட்டு ஒருத்தர் நம்மளை விட்டு விலகி போயிடக்கூடாது. அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
எப்படிப்பட்ட குணநலங்கள் படைத்தவர் என்று சொன்னால், ஃபஹிஷன் இயற்கையாகவோ செயற்கையாகவோ அருவறுப்பாக ஆபாசமாக அவர் பேசியதே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயற்கையாகவும் ஆபாசமாக பேச மாட்டாங்க, செயற்கையாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் அசிங்கமாக பேச மாட்டாங்க என்று அவர்களை பற்றி வர்ணிக்கக்கூடிய செய்தி புகாரி முஸ்லீமில் இது போன்ற செய்திகளை பார்க்க முடியுது. அப்போ அந்த அளவுக்கு வந்து வார்த்தையில் அதிகமாக கண்ணியத்துடன் பேசக்கூடியவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஆபாசமான அருவறுக்கத்தக்க வார்த்தையில் ஒரு கட்டத்தில் நாம கூட பேசிடுவோம். அப்படி பேசுவதற்கு அல்லாஹ் ஒரு இடத்துல நமக்கு அனுமதி கொடுக்குறான். எந்த இடத்துல அல்லாஹ் நமக்கு அனுமதி கொடுக்குறான்? லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர பி சூயி மினல் கௌலி இல்லா மன் ஜுலிம. அநீதி இழைக்கப்பட்டவரை தவிர வேறு யாரும் கெட்ட வார்த்தை பேசுவதை அல்லாஹ் விரும்புவது இல்லை. அப்போ கெட்ட வார்த்தை பேசுவதற்கு கூட அவர் அநீதி இழைக்கப்பட்டவராக இருந்தால் ஒரு ஆத்திரத்தில் கோபத்தில் அவரை அறியாமல் தடித்த வார்த்தைகள் வருதுன்னா அல்லாஹ் அதை குற்றம் பிடிக்க மாட்டான்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ யதார்த்தமாக நம்ம வந்து இன்றைக்கி வார்த்தைகளை வந்து ஆபாசமான வார்த்தைகளை பேசுவதே வளர்க்க முடியவர்களாக இருக்கிறோம். அப்போ நம்ம அதை திருத்தி கொள்ளணும். குறிப்பாக வந்து கண்ணியமாக பேசுவது யதார்த்த மூமின்களுக்கு அல்லாஹ் கடமண்ணும் பொழுது மார்க்கத்தை சொல்லி வழிநடத்தக்கூடிய ஆலிம்களுக்கு ஜமாத்து தலைவர்களாம் எந்த அளவுக்கு கண்ணியம் வாய்ந்த பேச்சு அவங்க பேசணும். ஆனால் நீ சமூகத்தில் கண்ணியமில்லாத பேச்சையும் ஆபாசமான பேச்சையும் அருவறுக்கத்தக்க ரொம்ப கேவலமான காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு பேச்சை அவதூறையும் தீப்பிறர் மீது அபாண்ட பழியை சுமத்தி அவர்களை அசிங்கப்படுத்துவதே தங்களுடைய கொள்கையாக வகுத்து கொண்டு இன்னைக்கு சமூகத்தில் தங்களை வந்து ஒரு இஸ்லாமிய ஜமாத் நாங்கள் குரான் சுன்னா பேசுகிறோம் என்று மார்தட்டி கொள்ளக்கூடிய இன்னைக்கு ஒரு முனாஃபி கூட்டம் இருக்கு சொன்னால் அன்புக்குரிய சகோதரர் அவங்க வேறு யார் இல்லை, உங்களுக்கே தெரியும். அவங்க தமிழ்நாடு தகு ஜமாத் தான். அந்த ஜமாத்தில் பொறுக்கெடுத்த ஒரு பொறுக்கி உன்னானபர் அயோக்கியன் முத்தக்கீன்கள் மூமின்களை எல்லாம் வந்து விபச்சார பழி சுமத்தக்கூடியவன் யாருன்னு கேட்டால் அந்த ஜமாத்தில் வகிக்கக்கூடிய மாநில தலைவர் என்று தன்னை சொல்லக்கூடிய சம்சுலுகா. என்னடா நான் இப்படி அவரை பற்றி பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அவரை பற்றி நான் எவ்வளோ கீழ்த்தனமாக வேணாலும் பேசலாம், அவ்வளவும் தகும். ஆனால் அந்தளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு நான் அநாகரிகமானவன் கிடையாது. அந்த ஆள் என்ன பேசுனா நீங்கள் கேட்டிங்கன்னா கொதிச்சு போயிடுவீங்க. அப்போ இது போன்ற அயோக்கியனை இவங்க ஜமாத்து தலைவராக வச்சிருக்கனால இது எவ்வளோப்பட்ட கேவலமான ஜமாத்தாக இருக்கும். அந்த ஆள் சொல்கிறான், மேலப்பாளையத்தில் வந்து எல்லா பள்ளிவாசல் முத்தவள்ளிகளும் விபச்சாரம் செய்தவர்களாம், ஒன்று ரெண்டு பேர் வேணால் தேர்வாங்கலாம். இன்னைக்கு நீங்கள் மேலப்பாளையத்தில் இந்த மாதிரி ஜமாத்தில் பள்ளிவாசலில் உள்ள முத்தவள்ளிகள் வர வேண்டும் என்று சொன்னால் ஒருத்தன் தேர மாட்டான். பள்ளிவாசலில் உள்ள முத்தவள்ளிகள் வர வேண்டும் என்று சொன்னால் ஒருத்தன் தேர மாட்டான். இன்னைக்கு நீங்கள் மேலப்பாளையத்தில் இந்த மாதிரி ஜமாத்தில் பள்ளிவாசலில் உள்ள முத்தல்வள்ளிகள் வர வேண்டும் என்று சொன்னால் ஒருத்தன் தேர மாட்டான். இப்படி சொல்றதுக்கு கொஞ்சமாச்சும் இருந்தால் யோசிக்க வேணாம். எந்த ஆதாரத்தை அடிப்படையில் இருந்தால் இப்படி சொல்றான்? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லா கரிஹலக்கும் சலாசா, மூன்று செயல்களை அல்லாஹ் வெறுக்கிறான். கீழ கால அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு சொல்லி பேசுறது, இலாத்தல் மாலி செல்வத்தை வீண்வரியம் செய்வது, கசரத்து சுவாலி அதிகமான கேள்வி கேட்பது, அப்போ வந்து ஆதாரம் இல்லாமல் பிறர் மீது குற்றச்சாட்டு சுமத்தக்கூடிய அந்த மனோபாவம் இருக்கு பாருங்க. அந்த மனோபாவத்துடைய மிகப்பெரிய மனநோயால் இந்த சம்சுலுகா ஒருத்தர் விபச்சாரம் செய்தார் என்று சொன்னால் என்ன செய்யணும்? இஸ்லாமிய அடிப்படையில் நான்கு சாட்சிகளை வச்சு நிரூபணம் இல்லையா? ஆனால் மேலப்பாளையத்தில் இருக்கக்கூடிய எல்லா முத்தவளிகளும் விபச்சாரம் பண்ணாங்களாம். அப்போ சம்சுலுகா அவங்க விபச்சாரம் பண்ணும் போது அவங்களுக்கு போய் விளக்கு பிடிச்சாரா இல்லை அவங்களுக்கு ரூம்பு போட்டு கொடுத்தாரா? அப்போ எந்த அடிப்படையில் சம்சுலுகா இந்த வார்த்தையை பேசுகிறாரு? அப்போ இதை கேட்கும் பொழுது நமக்கு ரத்தம் கொதிக்குது. என்னடா ஒரு ஊரில் இருக்கக்கூடிய பள்ளிவாச முத்தவள்ளிகளை வந்து விபச்சாரம்னு சொல்லி ஒரு பள்ளிவாச ஜும்மா மேடையில் இருந்து பேசுகிறான். அதை கேட்டுக்கிட்டு அந்த மக்கள் எல்லாம் வந்து அமைதி காக்குறாங்க. எப்படி இந்த மனநோயாளியே இந்த காம கிழவனை அந்த ஊரில் விட்டு வச்சுருக்காங்க எனக்கு தெரியல. என்னடா இந்த ஆள் என்னை பார்த்து நான் காம கிழவன் சொல்ல நீங்கள் கேட்குறீங்களா? இன்னொரு ஒரு கிளிப்பிங்க அந்த ஆள் பேசுனதை கேளுங்க, நீங்களே முடிவு பண்ணீங்க இந்த அளவுக்கு வந்து ஒரு செக்ஸ் சைக்கோ என்பதை. உதடு மட்டும்தான் உனக்கு வேலை செய்யும், அந்த ஒன்று மட்டும்தான் உறிஞ்சக்கூடிய சக்தி. அவன் அதிலிருந்து தாய்ப்பாலை நீ சுரந்து கொடுக்கின்றாயே, அரை மணி நேரம் நீ குடிக்கக்கூடிய அந்த பால் உலகத்திலேயே ஒரு காட்சி ரொம்ப ரசிக்கத்தக்க ஒரு காட்சி ஒன்று இருக்கின்றது என்றால், ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு பால் குடிக்கக்கூடிய பால் கொடுக்கக்கூடிய அந்த காட்சி. உலகத்திலேயே ஒரு காட்சி ரொம்ப ரசிக்கத்தக்க ஒரு காட்சி ஒன்று இருக்கின்றது என்றால், ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு பால் குடிக்கக்கூடிய பால் கொடுக்கக்கூடிய அந்த காட்சி. பார்த்தீர்களா என்ன பேசுனான் கேட்டீங்களா? எனக்கு சொல்லவே நாக்கு கூசுது. அவ்வளவு மட்டமான வார்த்தை பேசியிருக்கான். நீங்களே பார்த்தீங்கல்ல, ஒரு ஜும்மா மேடையில் உட்காந்துக்கிட்டு
பெண்களை கூட்டி உட்கார வச்சுக்கிட்டு உலகத்திலே பார்க்க மிகப்பெரிய ஒரு அரிய காட்சி, காண கிடைக்காத அரிய காட்சி. என்ன காட்சியாம், ஒரு பெண்ணு தன் பிள்ளைக்கு பால் கொடுக்கக்கூடிய காட்சி. ஒரு பொண்ணு, ஒரு பொம்பளை வந்து தன் பிள்ளைக்கு மார்பகத்தை வைத்து அவள் பால் கொடுக்குறானாம். அந்த காட்சி தான் பார்க்க அரிய காட்சியாக, ரொம்ப பார்ப்பதற்கு கொடுத்து வைக்கக்கூடிய காட்சியாக. இப்போ இப்படி தான் அவன் திண்ணையில் உட்காந்துக்கிட்டு யார் யாரெல்லாம் பொம்பளைங்களாம் பிள்ளைங்களுக்கு பால் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் முறைச்சி பார்த்துட்டு இருப்பான் போல இருக்கு. ஒருவேளை இவருடைய மருமனுடைய பொண்டாட்டியை இவர் வந்து பால் கொடுக்கக்கூடிய காட்சியை பார்த்ததுனால தான் என்னவோ தெரியல, இவருடைய மருமகன் இவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு போய் காஜானோவர்கிட்ட போய் சேர்ந்தார் போல இருக்கு. அப்போ குடும்பத்திலேயே இந்த வேலை தான் பார்க்குறான் போல இருக்கு. அப்போ இந்த வயசுலையும் இந்த ஆளுக்கு வந்து எப்படி காமவெறி ஊறி போயிருக்கு பார்த்தீங்களா, நாட்டி நரமெல்லாம் இந்த ஆளுக்கு ஒரு செக்ஸ் சிந்தனை தான். இந்த ஆளுடைய இன்னொரு பேச்சையும் கேளுங்க. காம எண்ணத்தோடு உள்ளவனாக இருந்தால் அந்த பெண்ணை கதறி அடிப்பதற்கு, குதறி அழிப்பதற்கு அவன் தயங்கவே மாட்டான். ஒரு பெண்ணை பார்த்து கணவனை சொல்வான், இது எதற்கு தெரியுமா, நல்ல சந்ததியை எடுக்கணுமா, தனக்கு ஒரு நல்ல ஒரு சந்ததியை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ இன்னாலோடு சேர்ந்து படுத்துக்கொள். கேட்டீங்களா, கதறி அடிப்பான், குதறி கடிப்பான். ஒரு ஜும்மா மேடையில் இருந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் படுக்கை அறை, எப்போ பார்த்தாலும் விபச்சாரம், எப்போ பார்த்தா பெண்கள் வந்து பால் கொடுக்கக்கூடிய காட்சி, இப்படி அசிங்கமாகவே பேசுகிறாங்க. இதெல்லாம் அந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கெல்லாம் ஒரு கூச்சமாகவும் இல்லை, வெக்கமாகவும் இல்லை. இதில் வேறு எங்கள் ஜமாத்து வந்து அல்லா ரசூல் கட்டுப்பட்ட ஜமாத்து, எங்கள் ஜமாத்தை வந்து அல்லாவே கண்ட்ரோல் பண்ணி வழி நடத்துகிறான்னு மானரோசம் இல்லாமல் வெளியில் சொல்லிட்டுறாங்க அயோக்கிய பயலுங்க. அப்போ இந்த ஜமாத்தில் வந்து இன்னொரு ஒரு கிளிப்பிங்க நீங்கள் கேட்டுட்டு வாங்க. என்ன துணிச்சலாக சொல்கிறான் பாருங்கள். எல்லா இயக்கத்தையும் இழுத்து மூடுங்கள், அந்த இயக்கம் இந்த இயக்கத்திற்கு கட்டுப்பட்ட இயக்கமாக வர வேண்டும். எல்லா இயக்கத்தையும் இழுத்து மூடுங்கள், அந்த இயக்கம் இந்த இயக்கத்திற்கு கட்டுப்பட்ட இயக்கமாக வர வேண்டும். எல்லா இயக்கத்தையும் இழுத்து மூடுங்கள், அந்த இயக்கம் இந்த இயக்கத்திற்கு கட்டுப்பட்ட இயக்கமாக வர வேண்டும். கேட்டீங்களா, எல்லா இயக்கத்தையும் கலைச்சிட்டு எங்க ஜமாத்துல வந்து சேருங்க. எல்லா இயக்கத்தையும் கலைங்க. எதுக்கு எல்லா இயக்கத்தையும் கலைக்கணும், உங்களை மாதிரி ரோட்டில் யார் யாரெல்லாம் பொம்பளைங்க பால் கொடுக்குறாங்களோ அவங்களெல்லாம் வந்து உத்து பார்க்கக்கூடிய வேலையை எல்லா ஜமாத்தும் செய்ய சொல்கிறியா நீ? உன் ஜமாத்துக்கு தான் வேறு வேலை இல்லை. எப்போ பார்த்தாலும் அசிங்கத்தையும் ஆபாசத்தையும் பேசுவதையும், பிறர் மீது அபாண்ட பழி சுமத்துவதையும், ஊரில் இருக்கிறவனை புற விபச்சாரம் விபச்சாரம் என்று சொல்லி பட்டம் கொடுப்பதும், பெண்களை வந்து ஒரு போக பொருளாக பார்க்கக்கூடிய மனநோயாளிகளாக செக்ஸ் சைக்கோவா உன் ஜமாத்து இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகியும் மாநில நிர்வாகி பூரா அப்படி தான் இருக்கிறான். அவங்களையெல்லாம் வழி நடத்தக்கூடிய காம வெறி ஊறி போனவனாக இந்த சம்சுலுகா இருக்கிறான். இப்போ இந்த ஜமாத்தில் எல்லா ஜமாத்துக்காரனும் வந்து சேரணுமா? இதை நம்ம உடச்சி பேசுனா நம்ம மேலே என்ன செய்கிறாங்க, கோவப்படுறானுங்க. அப்போ இந்த ஆள் பேசியிருக்கிறதுக்கு நம்ம கவுண்டர் கொடுக்குறோம். நாம வழியை வந்து பேசலை, இப்படி பேசினதை வெக்கமே இல்லாமல் சூடு சொரணையே இல்லாமல் அதை கட் பண்ணி ஜும்மா பயான் சொல்லி அவனுடைய டிஎன்ஜே பயான் வீடியோவில் போடுறானுங்கன்னா இவனுக்கு எந்த அளவுக்கு வந்து பொம்பளைங்களை வந்து சீப்பாக பார்க்குறானுங்க, எந்த அளவுக்கு மக்களை முட்டாளாக பார்க்குறானுங்க பார்த்தீங்களா? அப்போ இது போன்ற ஒரு மானக்கட்ட ஜமாத்தை, ஒரு கேவலமான ஜமாத்தை சமுதாய மக்கள் புறந்தள்ள வேண்டும், இவருடைய முகத்திரியை கிழிக்க வேண்டும். இது போன்ற சைக்கோக்களை விட்டு சமுதாயம் வந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் இவருடைய அயோக்கியத்தனங்களை உடனுக்குடன் நம்ம தோளுரித்து காட்ட வேண்டும். இது போன்ற காமவெறி பிடித்த இந்த சம்சுலுகாவை அந்த மேலப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஜமாத்து நிர்வாகிகள் எல்லாருமே கடுமையாக கண்டித்து அவருக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவனாக என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹரதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 3 லட்சம் செலவாகுது, 1 கோடி தான் தரேன் சொல்றல்ல, கோடி வேண்டாம்டா, உன் செலவுல ஒரு விவாதத்தை ரெடி பண்ணு. இந்த மேலப்பாளையத்துல சம்சுலுகா இருக்கிறல்ல, அவர் தானே மாநில தலைவர், வர சொல்ல பார்க்க தைரியமா, நான் ஆம்பளை இருந்தா வரட்டா பாக்குமே, இங்கதான் நிக்கிறேன், இந்த மேலப்பாளையம் தான். இந்த மேலப்பாளையத்துல போட்டுருமா, சுபஹான மௌலிதுல ஏதாவது ஒரு அடியில நீ சிறுக காட்டுற பாக்கும், காட்டுங்கடா வரிக்கு வரி. எங்கிருந்து ஆரம்பிக்கணும், அஸ்ஸலாமு அலைக்கும் ஜைனல் அம்பியா, அங்க ஆரம்பிக்கணும், அதான் முதல் அடி. அஸ்ஸலாமு அலைக்கும் ஜைனல் அம்பியா, நபிமார்களின் அலங்காரமே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், அங்கதான் ஆரம்பிக்கிறோம், அங்கிருந்து ஆரம்பி. இந்த அடியில் சிரிக்கிறது இல்லை, டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், இதுல சிரிக்கு இல்ல, அடுத்த அடிக்கு வா, இதுல சிரிக்கு இருக்க இல்ல நிரூபிச்சிருவோம், மேலப்பாளையத்தில் வச்சிருவோமா, ஓடி வருகிற கோடி வருகிற சும்மா அங்க வால் போஸ்ட் அடிச்சா பத்தாது. ஒரு ஆம்பளை இருந்தேன்னு சொன்னா இந்த மேலப்பாளையத்திலேயே விவாத ஒப்பந்தம் விட்டு ஓன் செலவுல, நான் செலவழிக்க தயாரா இல்ல, நான் ஓடி வரவும் மாட்டேன், நீ ஓடி வா, ஓன் செலவுல
இந்த மேலப்பாளையத்தில் போடுவோம். ஏ டு செட் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒவ்வொரு வரியையும் குரான் ஹதீஸில் இருந்து ஆதாரப்பூர்வமான குரான் ஹதீஸில் இருந்து நிரூபிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். ஆனா வர மாட்டானோ? இனிமே ஓடி வருக கோடி வருகன செருப்பு தூக்கிருங்க. இன்னொருத்தர் இருக்கிறான், அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌசிங்கிறாங்க, தப்பா பேர் வச்சிருக்காங்க, பரதேசி. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த சுபஹான மௌலியை விமர்சிக்கும் போது அந்த ஆள் அந்த சைத்தான் விமர்சிக்கிறான். எப்படி விமர்சிக்கிறேன்னா, சுபஹான மௌலி இருக்குல்ல, அதை ஓதுறதை விட பன்னி சாப்பிட்றது மேல். அப்ப உன பன்னின்னு சொல்லணுமா இல்லையா? சுபஹான மௌலியை ஓதுறதை விட பன்னி சாப்பிடுறது மேல் அப்படிங்கிறான். நான் என்ன சொல்றேன், நீ பன்னிய சாப்பிடு, நான் சுபஹான மௌலியை ஓதுறேன். பன்னி கூட சேர்த்து உங்க சம்சுல்லா பாஷையில சொல்றதா இருந்தா லட்டையும் சேர்த்து சாப்பிடு. சம்சுல்லா சொன்னாரு மேடையில, ஏண்டா எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழை நீ ஒரு பன்றிக்கு ஒப்பிடுவேன், நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கணும், நரக நாய்களா? நரக நாய் கூட நான் சொல்லல, பெருமானார் வச்ச பேரு அல் ஹவாரிஜு கிலாபுன்னார். பெருமானார் வச்ச பேர், நான் சுயமா இந்த பேர் உங்களுக்கு கொடுக்கல, நரக நாய்கள் தான் நீங்க.